ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். இன்னும் லைக் பண்ணாம ஷேர் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நைட் இன்னைக்கு நைட் காஞ்சரிங் போய் கன்ஃபார்ம். ஆமாம்மா பண்ணிடுங்கப்பா, இதுதான்ப்பா எல்லா வீடியோ நானும் சொல்கிறேன் அவனும் சொல்கிறான், பண்ணிடுங்கப்பா. சரி வாங்க இவன் கலக்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ரீசார்ஜ் ஈவெண்ட் நம்மளுக்கு முடிய போது, அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா கோப்ரா பண்டில், த லெஜெண்டரி த லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஆல் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்ரா பண்டில் விட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது தெரியும், புதுசாக வந்த அப்டேட்டை மட்டும் நீ சொல்லு. இருடா சொல்கிறேன்டா, ஏன்டா அப்டேட்டை சொல்ல விட மாட்டேன்றேன். சரி சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நைட் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு, ஆ ஸ்கைலரோட டாப் அப் வந்திருக்கு. ஸோ ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டானுங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைலரை வந்து எடுத்துக்கலாம் ரீசார்ஜ் ஈவெண்ட்டில். மனசாட்சி அப்டேட் வீடியோவில் நீ என்ன பண்ணுற, மூடிக்கிட்டு போ. நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இருடா, இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது கைஸ், ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான், கூட ஸோ குக்கும்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சோனிக் வேவ் வந்து விடுமா, அந்த வேவ் பார்த்தீங்கன்னா 5 க்ளூவால் உடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளூவால் போட போட ஹெச்பி ஏற்றுமா. ஏ தம்பி இருடா, இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது ரூம் மேட்ச்சில்? இருடா அதையும் சொல்கிறேன், ஆக்சுவலாக நீங்கள் கண்டினியூஸாக க்ளூவால் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்பி ஏறாது, கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா மட்டும் தான் க்ளூவால் போட்டிங்கன்னா ஹெச்பி ஏறும், இல்லை மற்றபடி ஏறாது. அது இதில் வந்து க்ளூவால் அந்த ஹெச்பிக்கு மட்டும், ஸோ ரூம் மேட்சஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரூம் மேட்சஸில் மேக்ஸிமம் ஸ்கைலர் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே பாருங்கள் நான் என்ன சொல்ல போகிறது. சரி வாங்க இருக்கிற மிச்ச அப்டேட்ஸ்லாம் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின்ஸர் ஃப்ரீயாகவே எனக்கு பூ கொடுக்குற ரிமோட் கொடுத்தானுங்க. என்னடா சொல்கிற, உண்மையிலே கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி என் மனசாட்சி கேட்குறதுக்குள்ள நானே பதில் சொல்லிடுறேன், சத்தியமாக கொடுத்தானுங்க. ஸோ எப்படி கொடுத்தானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சும்மா ஜஸ்ட்டு லாகின் பண்ணேன், அதுக்கே ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. எந்த சர்வரா அது, நானும் இப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வியட்நாம் சர்வர் தான், ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணால் போதும், 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து இந்த ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் வந்து கொடுக்குறானுங்க. அட சத்தியமாடா மனசாட்சி, சொல்றது கேளு, நான் ஃபுல்லாக அப்டேட் முடிச்சிடறேன், அப்புறமா நீ கேளு எந்த டவுட்டாக இருந்தாலையும். ஓகே, ஸோ இந்த பூ வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வியட்நாம் சர்வரில் போய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூவை நாம் வாங்கிறதுக்கு என்ன பாடுபட்டோம் இந்தியன் சர்வரில், ஆனால் வாரின் சர்வரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டோர் அப்டேட்டில் கூட வருது அப்படின்னு பேசிக்கிறானுங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு தெரியல, பட் ஆனால் வரத்துக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. அப்படியாடா வேற லெவல் ரெடி, இப்படியெல்லாம் வர அப்டேட் சொல்லுதே, இருக்குதானா சொல்ல முடியும், கொஞ்சம் கம்மு நிறா. சரி ரைட் விடுங்க, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க, அடுத்து நான் பார்க்க போகிறது மார்ச் மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. சூப்பரான பண்டில் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், டைமண்ட் ராலி வவுச்சரு, இன்குபேட்டர் வவுச்சரு, இது எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவல்யூஷன் ஸ்டோன்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலிடே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு, அதில் க்ளூவெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அது பாக்ஸ் திறந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பீக் டே மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே,
ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேட்னஸோட ஃபேஸ் மாஸ்க் வந்து கொடுக்குறானுங்க. மேபி இந்த ஈவெண்ட் நம்மளுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அட்டாக் அண்ட் டைட்டன் எல்லா சர்வர்லையும் விட போகிறது கன்ஃபார்ம் தான். பட் ஆனால் மார்ச் மாதம் வந்து இந்த மார்ச் மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டை வந்து விட முடியும். ஸோ அதனால் இந்த மாதம் விடறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த சர்வர் அப்படின்னு கேட்டால், உமன்ஸ் டேக்கு கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்கலன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சர்வர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கொடுக்காமல் இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ கேரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பானுங்க. மேபி இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆமாண்டா மனசாச்சு, அதே ட்ராகன் பெட் தான். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் ஈவெண்ட் ரீசார்ஜ் விட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டர்க்கி பெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் விட போகிறானுங்களாம். இந்த பெட்டோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்கேஸ் அடி வாங்கிட்டோம், ஏன்னா ஒளிஞ்சிட்டு போய் மெட்கிட் போடலாம் அப்படின்னு நினச்சா விடாது இந்த பெட்டை. அப்படியே பறந்து வந்து, தம்பி அண்ணன் இங்கே மெட்கிட் போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு, அப்படியே பிடிச்சி அழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாட்டி விட்ருவான். ஸோ அது மாதிரி ஒரு பவர் கொண்ட பெட்டு. இந்த பெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு செம்ம அடி விழ போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அடி அடின்னு அடிக்கிறானுங்க. இனிமே இதில் இந்த பெட்டு வேறு வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக காட்டி விட்டுறேன் எங்க நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அடி கேரண்டி அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். வேற வழி இல்லை, சரி விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டால், அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான். என்ன வந்திருக்கு அப்படின்னா, அடுத்து வரப்போற டைமண்ட் ராயல். ஸோ அடுத்து என்ன டைமண்ட் ராயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைமண்ட் ராயல் ஸ்டார் கிரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில். ஃபீமேல் பண்டில்னாலும் நிறைய ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் விட்டுருக்கானுங்க. பட் ஆனால் இந்த பண்டில் சூப்பராக இருக்குது. பட் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. பட் இந்த தலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூன் லைட் இருக்குது. ஆக்சுவலாக இது நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க, ஏதோ ஒரு வெப்சீரிஸ்லையோ ஏதோ ஒரு பவர் ரேஞ்சர்ஸ்லையோ நான் பார்த்த மாதிரி ஞாபகம். உங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். பார்க்குறவங்க யாருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன், அந்த ஹேட் போட்டிருக்காங்களே அது எங்கேயோ பார்த்துருக்கேன். பட் எங்கே பார்த்தேன்னு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் கைஸ். அன்டில் தென் டாடா பை பை, பீஸ் அண்ட் நவீன் அண்ட் மனசாச்சி அவுட். டாடா. ஆமாம்மா, நானும் போயிட்டு வரேன்மா. பை பை.